வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் ஜூன் 7 வரை தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு நீட்டிப்பு. முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கோவிட் தொற்று எண்ணிக்கை குறைந்தால் டெல்லியில் ஜூன் 1 முதல் ஊரடங்கில் தளர்வு. மே 31 பிறகு தேசிய தலைநகர் டெல்லியில் ஊரடங்கில் தளர்வுகள் இருக்கும் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெள்ளிக்கிழமை அறிவித்தார். கட்டுமான நடவடிக்கைகள் மற்றும் தொழிற்சாலைகள் மே 31 முதல் மீண்டும் தொடங்க டெல்லி அரசு அனுமதித்துள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று 43rd ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான 43rd ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கொரோனா வைரஸ் சீன ஆய்வகத்திலிருந்து உருவானதாம். அமெரிக்காவின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சீனா கொரோனா வைரஸ் சீன ஆய்வகத்திலிருந்து உருவானதா என்பதை கண்டறிவதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கோவை உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களுக்கு 486 ஆக்சிஜன் செறிவூட்டியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொரோனா அதிகம் பரவி வரும் ஈரோடு, திருப்பூர், சேலம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு 486 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை அனுப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு ஒரு வாரத்தில் 23% சரிவு. உலக சுகாதார அமைப்பு அறிக்கை. இந்தியாவில் கொரோனாவால் புதிதாக பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கடந்த ஒரு வாரத்தில் 23% குறைந்துள்ளது. இருந்தும் உலக அளவில் அதிக அளவு பாதிப்பில் தொடர்ந்து இந்தியா முன்னெடுத்தில் இருக்கிறது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தான் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இன்றைய ஆத்தூர் செய்திகள். ஆத்தூர் நரசிங்கபுரம் பகுதியில் கொரோனா தடுப்பு பணி. கௌதம சிகாமணி எம்பி ஆலோசனை. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி, ஆத்தூர் நகரசபை அலுவலகத்தின் நகரசபை ஆணையாளர் ஸ்ரீதேவி மற்றும் அலுவலர்களுடன் கொரோனா தடுப்பு குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்திய போது கொரோனா பரவலை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு ₹1.5 லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் எல்ஆர்சி குழும நிர்வாகி வழங்கினார். ஆத்தூர் எல்ஆர்சி குழுமங்களின் நிர்வாகி ரவிசங்கர் அவர்கள் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு நேற்று 1 லட்சம் மதிப்பிலான உபகரணங்களை ஆர்டிஓ துரையிடம் வழங்கினார். ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் உறவினர்களுக்கு உணவு. ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து 15 நாட்களாக தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களின் உறவினர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் கீழ் காலை மற்றும் மாலை நேர உணவு பொட்டலங்கள் ஆத்தூர் முன்னாள் கவுன்சிலர் ஸ்டாலின், மகளிரணி ஜீவா ஸ்டாலின், முல்லைவாழி திமுக இளைஞர் அணியினர் இணைந்து கொரோனாவால் பாதித்த நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் 300 பேருக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கி வருகின்றனர். நேற்றைய வினாவிற்கான விடை 2 முறை. இன்றைய பொது அறிவு வினா. கொரோனா பெருந்தொற்று சீனாவின் எந்த மாகாணத்தில் முதன் முதலில் கண்டறியப்பட்டது? இதற்கான பதில் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும். கொரோனா விழிப்புணர்வு தகவல். மக்கள் ஊரடங்கு மதித்தல், அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுதல், முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல், தேவையின்றி வெளியே செல்லாமல் வீட்டில் பாதுகாப்புடன் இருத்தல், சத்தான உணவுகளை உண்ணுதல், மூச்சு பயிற்சி செய்தல், சோப்பு போட்டு கைகளை கழுவுதல் போன்ற வழிமுறைகளை பின்பற்றி கொரோனாவை வெல்வோம். நன்றி.